ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மறுபடியும் ஒரு அழகான அருமையான நிகழ்ச்சி மூலிமா மறுபடியும் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிவிட்டேன். ஸோ இது உண்மையாலுமே வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். ஸோ பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறேன்னு. ஸோ விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, இது எல்லாமே வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு ஸோ கோலையெல்லாம் வச்சு வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆர்சிஎன் டிவி மூலிமா வந்து உங்களுடைய கோலை எல்லாமே வந்து ஸோ ஈரோடு மக்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி நாங்களும் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வீடுகளில் கோலு வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதது எல்லாமே கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோலு வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ ஈரோட்டிலே இருக்கக்கூடிய மூலப்பாளையம் பாரதி நகரில் தான் வந்து இன்றைக்கி நிறையா கோலு வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து ரசிக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்து ஸோ ஒரு சில வழிபாடுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அரசின் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் 3 இருக்கும். ஸோ இன்ட்ரோலியை நான் சொன்ன மாதிரி, அதாவது ஈரோட்டில் மூலப்பழையத்தில் பாரதி நகரில் தாங்க நாம் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொலு பற்றி நிச்சயமாக நம்ம கேட்டாக்கணும் இல்லையா. ஸோ உரிமையாளர் டைரக்டாக போயிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேவதி. ஜெயஸ்ரீ. ராஜு. ரவணி. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். வித்யா. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குழு பார்க்குறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ இது எத்தனாவது வருஷம்? மூணாவது வருஷம் வைக்கிறேன். மூணாவது வருஷம் வைக்கிறீங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே தான் பண்ணிட்டீங்களா இல்லை சார் ஹெல்ப் பண்ணார்? பையனை ஹெல்ப் பண்ணினேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கம்மா, கொலு பற்றி ஒரு சில விஷயங்கள். கொலு இந்த நவராத்திரி சமயத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணுமே பராசக்தியாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்குள்ளது கொலு அப்படின்னு கொண்டாடுவோம். ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள், கொலு வச்சதுக்கப்புறம் ஸோ ஒரு சில வழிமுறைகள் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் கொலு வைக்கும்போது எப்படி பின்பற்றிட்டு வரீங்க? கொலு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு 10 நாளுமே ரொம்ப எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் தான். எல்லாரையும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் கொடுத்து வீடே வந்து ரொம்ப அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கும் எப்போதும் இருக்கிறத உடைய. அப்புறம் நம்மளுக்கும் வந்து எல்லோரும் ஒன்றா கூடி, இங்கே பக்கத்தில் கோயிலெலாம் இருக்குது, எல்லா நாங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாமம் அந்த மாதிரிலாம் படிப்போம், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், பஜனை பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட மனசில் என்ன கவலைகள் அந்த மாதிரி இருந்தாலும் அது கண்டிப்பாக மறைஞ்சு போயிடும். அப்புறம் வந்து ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து அந்த சுவாமியை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால மற்ற எது இருந்தாலும் அது நமக்கு மனசில் அது நிற்காது. அந்த அதனால தான் மெயினாக கொலு நம்ம கொண்டாடுறோம். அதுதான் மெயினாக, அது ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான் அந்த 10 டேஸுமே. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், கொலு வச்சதுக்கப்புறம் ஸோ நிச்சயமாக வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மனசார வந்து இந்தந்த விஷயங்கள் எனக்கு தொடர்ந்து நல்லதாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இந்த நவராத்திரி அப்படின்னால. நவராத்திரி எது கொண்டாடுறோம் அப்படின்னாக்க, இவங்க சொன்ன மாதிரி இந்த மகிஷாசுரனை வதக்கிறதுக்கு வேண்டது 9 நாளும் அம்பாள் வந்து ஊசி முனையிலேருந்து தவம் பண்ணுறா. ஊசி முனையிலேருந்து தவம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஜயதசமி அன்னைக்கு தான் மகிஷாசுரனை வதச்சி தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் கொண்ட அட்டகாசத்தை அடக்கி எல்லாருக்கும் நல்லது கொடுக்குறாங்கிறதுனால இந்த 9 நாளும் சுமங்கலிகள்லாம் அம்பாளாக பாவித்து சின்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு பாலாத்திரி சுந்தரியாக பாவித்து அவங்களுக்கும் பூஜை பண்ணி சுமங்கலிகளுக்கும் பூஜை பண்ணி அவங்களுக்குள்ள என்னென்ன அவங்க சுமங்கலிக்குள்ள அந்த வளையல்கள், புடவை, ரவிக்க இந்த மாதிரி உள்ள பொருள்களெல்லாம் கொடுத்து அம்பாள் சந்தோஷப்படுத்தி அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நல்ல குதூகலமாக இருந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போகும்போதும் ஒரு ஒரு விதவிதமான சுண்டல்கள், ஒரு விதமான ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸு அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணுவேன். நம்ம ஊரில் பண்ணாக்க இந்த நவராத்திரிங்கிறது மைசூரில் தசரா மாதிரி நடக்கும். இன்னும் வடக்கை பார்த்தா இன்னும் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அங்கேயும் இந்த அம்பாளுடைய பூஜைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். சக்தி ரூபமாகவே எல்லாத்தையும் தியானம் பண்ணி அவங்கள ஆராதனை பண்ணக்கூடியதுனால இதை நம்ம வந்துட்டு வருஷா வருஷம் கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களும் சௌந்தரியங்களும் குழந்தைகளுக்குள்ள அறிவு, மேன்மை, ஆற்றல்கள் எல்லாத்தையும் அம்பாள் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த 9 நாளும் ரொம்ப விசேஷமான நாள். இதனால் இந்த நாள்களை வந்து தவறாமல் எல்லோரும் இந்த கடைபிடித்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றணும் அப்படிங்கிறத அந்த நவராத்திரியினுடைய ஒரு நோக்கம். சார் நீங்களும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே
சர்வாத்சாதகே சரண்யேத்ரம்பகே கௌரி நாராயணி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஒன்பது நாளும் அம்பாள் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்காபடி எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து வீட்டில் வந்து கொலு வச்சு பிரசாதம்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ யாராவது ஒரு அழகான பாடல் பாட முடியுங்களா? ஸோ எந்த கடவுளை பற்றி பாட போகிறீங்க? அம்பாள். கைவிட மாட்டாண்டீஸ்வரி காத்திடுவாள் கண்ணால் பார்த்திடுவாள் நெஞ்சு. கைவிட மாட்டாண்டீஸ்வரி திருவானை கோவிலில் வாழும் ஜெகதம்பிகையே. திருவானை கோவிலில் வாழும் ஜெகதம்பிகையே செவித்தேனுமையே திருவுளம் இறங்குவாய். செவித்தேனுமையே திருவுளம் நீரங்குவாய். கைவிட மாட்டாள் அகிலாண்டீஸ்வரி காத்திடுவாள் கண்ணால் பார்த்திடுவாள் நின்று. கைவிட மாட்டாள் அகிலாண்டீஸ்வரி மாதவர்கள் மகிழும் மாண்புடை செல்வியே. அகில புவனேஸ்வரி கற்பகாம்பிகையே மாதவர்கள் மகிழும் மாண்புடை செல்வியே. அகில புவனேஸ்வரி கற்பகாம்பிகையே கருணாகரியே மதுரை மீனாட்சியே. கருணாகரியே மதுரை மீனாட்சியே பர்வதராஜன் புத்ரி பால புவனேஸ்வரி. பர்வதராஜன் புத்ரி பால புவனேஸ்வரி கைவிட மாட்டாள் அகிலாண்டீஸ்வரி காத்திடுவாள் கண்ணால் பார்த்திடுவாள் நெஞ்சு. கைவிட மாட்டாள் அகிலாண்டீஸ்வரி யாரையுமே அவளை நம்பினவாள் கைவிட மாட்டாள் கண்டிப்பாக. அது இங்கே இந்த அழகான கொலு எல்லாருக்கும் வெளிப்படுத்தின ஆர்சிஎன் டிவி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எப்போதும் யாரையும் அவள் கைவிட மாட்டாள். இந்த உலகத்தில் இருக்கிறவ எல்லாரையுமே அவள் எப்போதுமே ரட்சிச்சுட்டு தான் இருப்பாவ. அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த மூமெண்ட்டுக்கு எங்களுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் ரொம்ப அழகாக எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பெஸ்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு ஜிஆர்டி வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசும் காத்துட்ருக்கு. பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து அதாவது மூலப்பாளையத்தில் பாரதி நகரில் இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ மேம் வீட்டில் ஒரு அழகான கோலி விஷயங்கள் எல்லாமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஜெயஸ்ரீ மேம் ஃபேமிலிக்கே வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு இதோ. ஓகே விவாஸ், இது ஆசியன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் த்ரீயில் இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் அழகாக வச்சிருக்கக்கூடிய கொலு எல்லாமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஈரோட்டில் மூலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாரதி நகரில் இருக்கக்கூடிய நிறையா வீடுகள் நம்ம கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து ரசிக்க போகிறோம். ஸோ ஜெயஸ்ரீ மேம் வீட்டில் இருக்கக்கூடிய கொலு பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இதோடு நான் நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ ஒரு அழகான அன்பு பரிசும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கினாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஆஃபர்ஸும் நம்மளுக்காக காத்துட்ருக்குங்க. அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அழகழகான ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ஸ் நான் இன்றைக்கி எப்பவும் போல சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதாவது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய நகைகளுக்கு வந்து பெர் கிராமுக்கு வந்து 50 ரூபாய் லெஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃபர்ஸ். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெயஸ்ரீ மேம் வீட்டில் இருக்கக்கூடிய குழு பார்த்து ரசிச்சாச்சு. ஸோ அடுத்த குழு பார்க்குறதுக்கு ரெடி ஆகுங்க. மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் த்ரீல இருக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து ரசிச்சு அழகான கொலுவோட உரிமையாளர் ரெடியா இருக்காங்க நம்ம கிட்ட பேச. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுபாஷினி சுவாமிநாதன். சார் உங்க பேர் சொல்லுங்க. சுவாமிநாதன்.
சக்தி சாருகேஷ் ஸ்ரேயஸ் சிவ் காயத்ரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தணும்னு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கிற குழு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்ததுலேயே வந்து நிறைய குழு பார்த்து ரசிச்சிருக்கோம், பட் உங்களுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இது தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 மந்த்தாக நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். 15 டேஸில் இதெல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். நாங்கள் கொலு வைக்கிறதுக்கே அது வந்து ஒரு நாள் 1 டே ஃபுல்லாக டைம் எடுத்துக்கும், ஒவ்வொரு பொம்மையும் எடுத்து தொடச்சி வைக்கிறதுக்கு. பட் 1 மந்த் ஃபுல்லாக ஆகும் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆமாம், ப்ரிப்பேர் நிறைய பண்ணணும் இதுக்கு. பண்ணிவிட்டு 1 மந்த் ஆகும் கண்டிப்பாக. எவ்வளோ வருஷமாக வச்சிட்ருக்கீங்க தொடர்ந்து? ஒரு 16 இயர்ஸாக வச்சுட்டுருக்கோம். ம், ஆமாம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம்? இல்லை இல்லை, பிஃபோர் மேரேஜ் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, அப்புறம் நான். ஸோ நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், கொலு வைக்கும் போதே வந்து ரொம்ப வீடு லட்சுமி கலாச்சாரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து புதுசு புதுசாக கொலு ஆட் பண்ணிட்டே இருப்போம். எந்தெந்த சுவாமி இல்லையோ அதை புதுசாக ஆட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து அத்திவரதர் வந்து புதுசாக வந்ததுனால அந்த கொலு, லக்ஷ்மி அயக்ரீவர், இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணோம். அது ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒன்லி 7 ஸ்டெப்ஸ் இருந்து, இந்த வருஷம் அடிஷ்னலாக 4 ஸ்டெப்ஸு. ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசாக வைக்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் காலையில் மத்தியானம் ஸ்லோகம்லாம் சொல்லுவோம், அதனால் நல்ல லக்ஷ்மி கடாட்சம். அது ஒரு ரீசன். அண்ட் நீங்கள் சார் சொன்ன மாதிரி, அதாவது எல்லாருத்து வீட்லேயும் வந்து குறைஞ்சது 9 ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. ஸோ இது 4 ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 11 ஸ்டெப்ஸ் வருதுங்களா? ஸோ 11 வைக்கலாமா? ஆ, வைக்கலாம். ஆமாம், வைக்கலாம். ஆட் நம்பர்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சில வழிபாடுகள் இப்படி பண்ணால் இன்னும் வீடுகளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சில வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மற்ற கண்டிப்பாக பண்ணோம். கொலு வந்து வைக்கிறதுல என்ன ஃபஸ்ட்டு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, ரெண்டு வேலையும் பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணுறதுனால என்னென்னா, வீட்டில் ஒரு சண்டைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிற மாதிரி சண்டை வந்தாலும் கோபம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ அதுவே ஒரு 9 டேஸ் அந்த ப்ராக்டிஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து மக்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ எல்லோரும் வருவாங்க. கொலு வச்சுருக்கோன்னு கேள்விப்பட்டாலே கூப்பிடாதவங்க கூட வராங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா டெவலப் ஆகுது. இன்னொன்று வந்து சுவாமி பாட்டுலாம் அந்த பசங்கள்லாம் பாடுவாங்க. எல்லாம் பாட்டு கிளாஸுக்கு போகிறதுனால இந்த சின்ன பசங்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. உட்காந்து எல்லாருமே வந்து சாயந்தரம் நல்ல கடவுள் பற்றின நிறைய பாட்டுகள்லாம் பாடுவாங்க. வினை தீர்க்கும் பெருமானே விக்னேஸ்வரா, வினை தீர்க்கும் பெருமானே விக்னேஸ்வரா, மன குறை தீர்க்கும் குருவே நீ கணநாயகா, என் வினை தீர்க்கும் பெருமானே விக்னேஸ்வரா, மன குறை தீர்க்கும் குருவே நீ கணநாயகா, என் வினை தீர்க்கும் பெருமானே விக்னேஸ்வரா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்குங்க? ஆ, கண்டிப்பாக. இதே ஆர்சிஎன் சேனலில் வந்து நான் ஜிஆர்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போது ஒன்று இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். இது செகண்ட் டைம், அதே ஜிஆர்டி கம்பைன் ஆர்சிஎன் மூலிமா செகண்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா, எங்கள் அப்பா, அப்புறம் அடுத்தது நாங்கள் எல்லாருமே வந்து ஜிஆர்டி தான். இங்கே பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணியிருக்க விளக்கு எல்லாமே வந்து ஜிஆர்டியில் வாங்கினது தான். அண்டு ஜுவல்ஸு, யாருக்காவது கிஃப்ட் ஏதாவது தரணும்னா ஜிஆர்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதில் யாருக்காவது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து ஜிஆர்டியிலேருந்து தான் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஸோ அது எங்களுக்கு வந்து அது ஒரு லக்காக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ட்ரெடிஷ்னலாக அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விஷயத்தில் வந்து ஜிஆர்டி வந்து எங்கள் கடை அப்படின்ற உரிமையை நாங்கள் எடுத்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் தலைமுறை தலைமுறையாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே ஆமாம், சில்வர் ஐட்டம்ஸ், கோல்டு ஆகட்டும் அண்ட் டைமண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து ஜிஆர்டியில் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்சிஎனுக்கும் அண்டு ஜிஆர்டிக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். நாங்கள் ஹாப்பி பிகாஸ் எங்களோட நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களோட கொலு வந்து இந்த அளவுக்கு பெருசாக வரும்ன்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்க ரெண்டு பேர் மூலிமா எங்களோட கொலு பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஹாப்பி, எஸ் ஹாப்பி நவராத்திரி டு ஆல். எல்லோரும் இந்த மாதிரி கொலு வைக்கணும். நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வருவோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க. எல்லாரையும் நாங்கள் இந்த டிவி சேனல் மூலிமா இன்வைட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஹோல் ஃபேமிலிக்காகவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் அழகான அன்பு பரிசு காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட்டை பார்க்கலாம்.
ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுபாஷினி அக்கா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே ஒரு அழகான அன்பு பரிசு கொடுத்த தருணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இடையில ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நம்மளுக்காக இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து கொலு வீட்டில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். ஈடன் பார்க்கில் வில்லர்சன் பட்டியலில் நம்ம ஒரு அழகழகான கொலுக்கு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொலு ரெட்டியாக இருக்குது. பட் அது பார்க்குறக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வழங்குறது நம்மளுடைய ஆர்சன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டு கொலு சீசன் 3 தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், மை நேம் இஸ் தேவகி மதியழகன். மதியழகன் இன்னும் பண்ணிட்டுருக்கீங்க மேம்? நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்ன மாதிரி புத்திசாலித்தனமா சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரொஃபசர். சென்னை. ஓகே, சோ இப்போ லீவ்ல வந்திருக்கீங்களா? லீவு அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வீட்ல தான் இருக்கேன். இந்த கோலுக்காக லீவ். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணிட்டு? நான் காலேஜ் ப்ரொஃபசர் தான்மா. ஐஆர்டிடி காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இங்கிலீஷ் ஹெட் டிபார்ட்மெண்ட். ஓகே, சோ எத்தனை வருஷமா கோலு வச்சிட்டு இருக்கீங்க மேம்? 20 இயர்ஸ். 20 இயர்ஸ். So before marriage இருந்தீங்களா இல்லை ஆஃப்டர் மேரேஜ்? ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் 30 இயர்ஸ் மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் கோல். ஆக்சுவலாக அப்போ அந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் தான் உங்களுக்கு கொலு வைக்கணுங்கிற ஐடியாவே வந்ததுங்களா? நோ, நான் வந்து ஆன்மீக தென்றல். ஸோ நான் வந்து எனக்கு அது உள்ளுக்குள்ளேயே அந்த லைக்கிங் இருந்தது. பேபியெல்லாம் பெருசானதுக்கு பிறகு அதை வெளிப்படுத்தினேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து எல்லாம் பேபி பார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்ன் ஆகி அது பெருசானதுக்கு அப்புறம் தான். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதில் நம்ம நம்முடைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நல்லா வரும். ஸோ வளர்ந்ததுக்கு பிறகு, பையன் வளர்ந்ததுக்கு பிறகு இது ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக பார்க்கும்போதே தெரியுது மேமுக்கு எப்பவுமே நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு. ஸோ இல்லையா, தப்பா சொல்லிட்டேனா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. ஓகே, சோ பாக்கும்போது நீங்க சொல்லுங்க சார், இந்த கோலில நிச்சயமா உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கும். சோ இது வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இதுக்கு வந்து ஏறக்குறைய மேடம் வந்து ஒரு 1 week 10 days அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் நாங்க வந்து எல்லாம் இந்த உடைய அந்த ஷோகேஸ் இதெல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி மேலே வச்சுடுவோம். இந்த கரெக்டாக பூஜா டைமில் அதை கீழே இறக்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஹவுஸ் க்ளீனிங் எல்லாம் அது இதெல்லாம் செட்டப் பண்ணி அப்புறம் உள்ளே இருக்க பாக்ஸில் இருக்க அந்த டால்ஸ் எல்லாம் ஓவன் எடுத்து பொம்மையெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்து அது பண்ணுறதுக்கு 1 week 10 days ஆயிரும்மா. அரேஞ்ச்மெண்ட் எல்லா ஒர்க்கும் வெளியில் போய் வாங்கிட்டு வர்றது எல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணாலும் இப்போ ஒரு பெட்டியை தள்ளி தரணும்னா அவர் தான். மேலே 2 steps எனக்கு வைக்க முடியாது, அவர் தான் வச்சு தருவார். ரொம்ப வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இதை இவ்வளவு நல்லா பண்ண முடியும். ஸ்பெஷலாக அடிக்கோடிட்டு சொல்கிறீங்க சார் தான் எல்லாமே அப்படின்னு. அதாவது சிங்கிள் ஹேண்டடாக அவங்க தனிப்பட்ட ஒரு லேடி இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது அவங்க தான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு 20 வருஷமாக ஒவ்வொரு புது புது பொம்மைகள்லாம் வாங்கி அதை ஆட் பண்ணி இதை எந்த இடத்துல வைக்கலாம், சரி போன டைம் பார்த்த அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி செட் பண்ணலான்லாம் பண்ண மாட்டாங்க. திரும்ப இந்த டைம் செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் அது க்ரியேட்டிவாக தான் இருக்கும். இதே பொம்மைங்க தான், ஆனால் வெவ்வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். அது அது கரெக்டாக அதுக்கு அமையும், அவங்க வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அது கடவுளுடைய கிருபை தான். மேம் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா ஒவ்வொரு கோலும் பார்க்கும்போதும் வச்சுருக்கிற இடத்துல வந்து நாங்கள் சில பல வழிமுறைகள் எல்லாமே கேட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா கோலு பற்றி என்ன ஷேர் பண்ணுங்க? கோலு பற்றி ஷேர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீதி இருக்காங்கன்னா இந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாம் அசம்பலாவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ வருவாங்க. நான் போய் ஒவ்வொரு வீட்லேயும் அழைப்பேன், வருவாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதனை பற்றின விஷயங்கள் தெரியும். இப்போ கோலு எதுக்காக வைக்கிறோம், ஒரு 10 days நம்மளோட இத்தனை தெய்வங்களும் கூட இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நமக்கு மன அமைதி தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி இதை நெறிப்படுத்தியிருக்காங்க, புல்லிருந்து ஊர்வன பரப்பனிலிருந்து மனிதர்கள் மகான்கள் இதெல்லாம் எப்படி வரிசைப்படுத்தி யாருக்கு யார் ரெஸ்பெக்ட் தரணும், யாருக்கு அடுத்து யார் சக்தி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படிங்கிறதெல்லாம், ஒரு பெண்களை மதிக்கணுங்கிறது எல்லாமே இதில் வந்து இன்வால்வ்டு தான். நீங்கள் ஒரு வார்த்தைகள் கொலு பற்றி? ஆமாம், கொலு வந்து என்னென்னா இது ஒரு வந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு நம்மளுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் போய் சேரணும். அதுக்காக தான் இதை வந்து இதை லைவாக இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை விடாமல் இன்னும் மேலும் மேலும் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் இருக்கும். எல்லோரும் அதை நம்ம குழந்தைங்க
எங்களுக்கு பிறகு அதை எடுத்து அதை செய்யணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. வி வாண்ட் டு கீப் த ட்ரெடிஷன் அலைவ், அதுதான் முக்கியமான காரணம். ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்கு, பையனாக இருந்து எதுவும் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா. நாளைக்கு மருமக வந்து அவ சொல்லி தந்து அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும், எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க அப்படி, அதெல்லாம் இல்லை. அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஹிந்து பண்டிகைகள் எல்லாத்தையும் நான் கொண்டாடுவேன். அது வந்து எனக்கு இதுதான் நம்ம பண்ணுறோம், இதுதான் என் மாமியார் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. எங்கள் மாமியார் வந்து கொலு வச்சது கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், பர்மிஷன் கேட்டேன், வைக்கிறதானே வச்சுக்கோன் நாங்கள் வச்சுக்கிட்டேன். அதனால் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட வீடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ கொலு வச்சதுக்கப்புறம் வீடுமே ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. அண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் வச்சுருக்க கொலுவை காமிச்சிருக்கீங்களா, இல்லை இதுதான் ஆர்சன் டிவி மூலிமா காட்டக்கூடிய ஃபஸ்ட்டு கொலு? வெரி ஃபஸ்ட் டைம். தேங்க்ஸ் டு தேங்க்ஸ் ஆர்சிஎன் டிவி, தேங்க்ஸ் ஜிஆர்டி, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஈடனில் இருக்கக்கூடிய சுபாஷினி. ஆமாம், ஸோ சுபாஷினி அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. அண்ட் கடைசியாக சொல்லிடுறேன், பட் கொலு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு அழகான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ கொலு பற்றி பேச வந்து பார்க்க போனால் நீங்கள் சிறந்த ஜோடிகளாக நின்று வேறு ஏதோ ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்குற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அழகான கியூட் கப்பில் பார்த்தா இதே பிடிக்காது. மீடியாவுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுனா போக மாட்டேன். நம்ம நிகழ்ச்சி சொல்ல, வேற ஏதோ நிகழ்ச்சி சொல்றாங்க. ஆமா, வேற எந்த இது வந்து என்ன விரும்பவும் தானே வர சொல்றேன், விரும்பவும் தானே நான் பண்றேன். நாலு அஞ்சு முறை, நாலு அஞ்சு முறை வந்து நாங்க ஒரு பெஸ்ட் கப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் பல போட்டிகள்ல. அது ஆரம்ப காலத்துல இருந்து, கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இன்று வரை அது தொடருது என்றுமே. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. அண்ட் இதோ நாங்கள் நிறுத்த மாட்டோம் மேம். நீங்கள் வந்து அப்படியே இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? அன்பா சிரிச்சு மொத்தடி, எனக்காக ஒரு நாலு வரையில் ஏதாவது ஒரு அழகான பாடல் பாடுறீங்களா? பார்த்து போய் எனக்கு தொண்டை பார்த்தியா? இப்பவுமே சார் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நீங்கள் பாருங்க சார், நீங்கள் பாடுங்க. பாட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் தாராளமா. என்னது ஸ்லோகம்? ஏதாவது ஜோக் மாதிரி சொல்லுவேன். ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்ல சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லுவேன். ஸோ மேம், என்ன கடவுள் பற்றி சொல்ல போகிறீங்க? மகாலட்சுமி. இன்னைக்கு வந்து மகாலட்சுமியினுடைய நாள் தான். மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்தினி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக முடிச்சிருக்கீங்க. அண்ணே கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம்? அதாவது விளக்கம்னா மகாலட்சுமிக்கான இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த தமிழில் வந்து அந்த இதுவாக சொல்ல தெரியல. பட் மகாலட்சுமிக்கான ஒரு ஆராதனை செய்கிறது மகாலட்சுமியினுடைய அந்த அந்த மூலமா சொல்லும்போது சொல்கிறதுனால நமக்கு வந்து வேண்டின பலன்கள் கிட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஸ்லோகங்களே பொதுவாக எந்த கடவுளை வேண்டுமோ அதனுடைய அருள் வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு ரிசீவ் ஆகிறதுலாம். ஆர்சிஎன் டிவி அண்ட் ஜிஆர்டிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வீட்டில் வைக்கிற கொலு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆர்சிஎன் டிவி மூலமாக நீங்கள் செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பல பேருக்கு போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி ஜிஆர்டியோட இனிஷியேட்டிவ் நான் ரொம்ப பாராட்டுறேன். நல்லா இது நல்ல நல்ல ஒரு முயற்சி இது உங்களுக்கு. இந்த ஏன்னா நாங்கள் வைக்கிற கொலு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வச்சுருக்கிற நீங்கள் கொண்டு போய் இப்போ ஆர்சிஎன் டிவியில் நீங்கள் ஏர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அந்த நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது இதே மாதிரி கொலு மற்றவங்களும் வைக்கணும், சரியா மற்றவங்களும் எங்கள் கொலு வந்து பார்க்க வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்விடேஷனையும் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஆர்சிஎன் டிவிக்கும் ஜிஆர்டிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய ரெண்டு சுபாஷினி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை வந்து டீல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். மீடியாக்கள் வந்து இதெல்லாம் செயல்படுத்துறது எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல நிறைய வேல்யூஸ் எல்லாம் கற்றுத்தரக்கூடிய விஷயம். ஸோ அந்த 10 days வந்து நம்மளை வந்து அதுலேயே இன்வால்வ் பண்ணிக்கிறப்போ நம்முடைய ஆக்சுவல் பர்சனாலிட்டி கூட ஒரு நல்ல நிலைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி போத் ஆஃப் யூ. ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோ நாங்கள் உங்களை வெறும் கையாக விட போகிறது கிடையாது. ஸோ இந்த அழகான கியூட் கப்பலுக்காக நம்மளுடைய ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு அழகான அன்பு பரிசு வந்துட்டுருக்கு, பார்க்கலாம்.
நிறைய வியூவர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அழகான அன்பு பரிசு கொடுக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ தேவகி மேம் வீட்டில் வந்து நிறையா விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிச்சயம் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக கோல் ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அழகாக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய இடங்களை நம்ம போய் பார்க்க போகிறோம் இதே மாதிரி. பட் அதுக்கு முன்னாடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான ஆஃபர்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முன்னாடியாக சொல்லிட்டு ஒரு அழகழகான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் தங்க நகைகள் வாங்கும்போது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் போய் கேட்க வேண்டாம். ஸோ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் போய் கேட்கலாம். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு 50 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா வைர நகைகள் எண்ணிலடங்கா வைர நகைகள் ரொம்ப ரொம்ப அதாவது குறைவான நகை குறைவான விலை அப்படின்னு சொல்லும்போது அது தப்பாக போயிடும். பட் வைர நகைகள் அப்படின்னாவே வந்து ரேட்டிங் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறக்கே யோசிக்க மாட்டோம். பட் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு உங்களுக்கு 1 லேக்லேருந்து அழகழகான நகைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான வைர நகைகளில் பர் கேரக்டருக்கே வந்து 10% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தங்க நகைகள் ஆகட்டும் அதேமாதிரி வைரங்கள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து நம்ம வாங்குறதுக்கு லேட் பண்ணுவோம். பட் சில்வர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டக்கு டக்கு நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்படி நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய சில்வர்ஸ்க்கு எப்படி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு எப்படியும் இல்லைங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சில்வர்ஸில் நகைகள் எப்படி வேணால் இருக்கட்டும் அதோட ரேட் எப்படி வேணால் வரட்டும் பட் அது ஓவரால் ரேட்லேருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில்வரில் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கும்போது ஸோ செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது 20% லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு அழகான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கீம். ஸோ 11 மாதம் வரைக்கும் நிறையா ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஸோ 11 மாதம் வரைக்கும் கூட ஒரு அழகான ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி முழு விவரங்களை நீங்கள் டைரெக்டாக இல்லை ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட செக் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னா ஸோ வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ மந்த்லி நம்ம பே பண்ணிட்டு கூடிய அமௌண்ட்டுக்கு ஸோ ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். பட் தங்க நகை அந்த அன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கான ரேட்டு மட்டும் நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பே பண்ண போதுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க, இது எல்லாமே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ். தீபாவளிக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம இதெல்லாமே வாங்கிக்க முடியும். ஸோ உடனே ரஷ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் குழு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். இது அர்சன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் 3 இருக்கோங்க. ஸோ நிறைய இடங்களில் நிறைய ஏரியாக்களில் அழகழகாக வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வீட்டில் இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கோயில் நம்ம அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது போய் அந்த கடவுளை வணங்கிட்டு வர ஒரு கோயிலில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். அதாவது ஈரோட்டில் ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்க கொலு வந்து சாய்பாபா கோயிலில் கோயில் சார்பாக வச்சுருக்கக்கூடிய குழுக்கள் தான். ஸோ இதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய இடங்களில் நிறைய வழிபாடுகளை பற்றி நார்மலாக வீட்லேயே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நிச்சயமாக கோயிலில் பேசி ஆகணும் இல்லையா. வாங்க சில உரையாடல்களை பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேச ஹரிஹரன். சந்திரசேகர். சிவசண்முகமுத்து. ஸ்ரீகாந்த். ரேமலதா. ஈஸ்வரி. ஸோ நிறைய இடங்களில் நாங்கள் கொழுக்கு எல்லாமே பார்த்தோம், ரொம்ப ரசித்து சந்தோஷமாக வந்தோம். ஸோ இப்போ சாய்பாபா கோயிலில் இருக்கும்போது ஸோ இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கக்கூடிய கொழு பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார்? ஆக்சுவலாக ஒரே நாளில் முடிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் இல்லை, ஏற்பாடுகள்லாம் இங்கே ஒரு டீம் இருக்காங்க, அவங்க மூலமாக வச்சு பண்ணோம். நம்ம கோவில் கமிட்டியார் சப்போர்ட்டும் மகளிர் அணின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் மூலமாக பண்ணோம். அமாவாசை அன்றைக்கி எடுத்து வச்சு மறுநாள் பிரதமையிலிருந்து ஆரம்பம். 9 நாள் நவராத்திரி விழா, பெண்களுக்கான முக்கியமான ஒரு விழா இது. 9 நாளுமே காலையில் வந்து தினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம கோவிலில் அது நடந்துகிட்டு இருக்குது. சாயந்தர நேரத்தில் டெய்லி அம்பாளுக்கு ஒரு அலங்காரம், மீனாட்சி அம்மன் நம்ம கோவில் பிரதானம், அம்பாளுக்கு வந்து டெய்லி ஒரு அலங்காரம் பண்ணி சிவகௌரி சகஸ்ரநாம பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஆண்களுக்கெல்லாம் ஒரே ராத்திரி சிவராத்திரி மாத்திரமே, பெண்களுக்கு மட்டும்தான் அந்த 9 ராவது நவராத்திரின்ற விழா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விழா இது. நம்ம கோவிலில் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா சப்போர்ட்டோடு நடந்துகிட்ருக்கு. ரயில்வே காலனியில் இருக்கிற சித்தி விநாயகர் கோவில் பக்கத்தில் சாய்பாபா கோவில் இங்கேயே இருக்குது. எல்லா நாட்களும் எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த விசேஷங்களில் இப்போ கொலு நடந்துகிட்ருக்கு நம்ம கோவிலில். கொலு வைக்கும் போதும் சரி, ஒரு சிலருக்கு நிறைய வழிபாடுகள் தெரியும் தெரியாமலும் இருக்கலாம். ஸோ கொலு வச்சு அந்த 9 நாட்கள் 11 நாட்கள் இப்படி தான் ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிபாடுகள் சொல்லுவீங்க? முக்கியமாக 9 நாட்கள் மட்டும்தான் அந்த வழிபாடு, 11 நாட்கள் கிடையாது. 9 ராத்திரி மட்டும்தான் நமக்கு அந்த வழிபாடுகள். முதல் நாள் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணிக்கணும். இப்போ கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு டெய்லி ராத்திரி சாயந்தர வேலைகளில் விளக்கேற்றிட்டு ஒரு பெண்கள் ஒரு 10-15 பேர் வந்து கூடி வந்து சுவங்கலிகள்லாம் வந்து ஒரு பாடல் சுவாமி மேலே ஒரு பாட்டு பாடி. முக்கியமாக அந்த வழிபாடு வந்ததுக்கான முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒன்று திரண்டு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமைக்காக வேண்டி எல்லா சுமங்களையும் ஒரு இடத்துலேருந்து பண்ணணுன்றது சிறப்பானது தான் அந்த விஷயமாக வந்திருக்கு.
ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து எனக்கு தெரியும் ஆகமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஆசை முக்கியமான விஷயம். ஆசை இந்த பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அவங்க மட்டும்தான் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கொலு வச்சு நம்ம பண்ண முடியும். சரஸ்வதி பூர்வ கடாட்ச வீக்ஷணி வரப்பிரதாயணி பாலயமாம், சரஸ்வதி பூர்வ கடாட்ச வீக்ஷணி வரப்பிரதாயணி பாலயமாம், சரஸ்வதி தேவி பூர்வ கடாட்சணி சர்வ வித்யாபரி பாலயமாம், சரஸ்வதி தேவி பூர்வ கடாட்சணி சர்வ வித்யா பரிபாலயமாம், ஜய ஜய தேவி தயால ஹரி ஜனனி சரஸ்வதி பாலயமாம், அமலே கமலா ஜனசகிதே அற்புத சகிதே பாலயமாம், பாலயமாம் பரிபாலயமாம், ஸ்ரீபுவனேஸ்வரி பாலயமாம், பாலயமாம் பரிபாலயமாம், ராஜராஜேஸ்வரி பாலயமாம், ஸ்ரீபுவனேஸ்வரி பாலயமாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அர்சன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் 3. ஸோ நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஸோ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போகிறீங்க அப்படின்னாவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கும் போதுமே ஒரு அழகழகான ஆஃபர்ஸ் காத்துட்ருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃபர் நான் சொல்லிடுறேன், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகள் பர் கிராமுக்கு 50 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் செகண்ட் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய வைர நகைகளுக்கு ஒரு அழகான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய வைர நகைகள் பர் கேரக்டருக்கு 10% லெஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் மூணாவது ஆஃபர் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சில்வர் நகைகள் வந்து ஸோ பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், ஸோ வாட் எவர் என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்தாலுமே அதோட மொத்த ரேட்லேருந்து உங்களுக்கு 10% லெஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் நாலாவது ஆஃபர் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது வந்து பூஜைக்கு தேவையான சாமானங்களாக இருக்கலாம், இல்லை சிலைகளாக இருக்கலாம், இல்லை கிஃப்ட் பேக்காக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கட்டும்ங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரத்துக்கு தனியாக ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, 20% லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வைரத்தில் இன்னொரு ஆஃபர்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேங்க. ஸோ வைர நகைகளுக்கு பர் கேரக்டருக்கு 10% லெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியே ஸோ ஸ்பெஷலான ஆஃபர் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ஜுவல்ஸ், அதாவது வைரத்தில் வந்த நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh rupees போயிட்டுருக்குங்க. ஸோ நார்மலாகவே நம்ம வைரம் அப்படிங்கும் போது அதிகமான ரேட்டில் இருக்குமோ அப்படின்னு நம்ம சூஸ் கூட பண்ண மாட்டோம். பட் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஸோ உங்களுக்கு ஆன வைர நகைகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ப்ரைஸஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த வகையில் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்ஸில் வந்து ஸோ ஒரு அழகான ஸ்கீமும் கொடுத்துருக்காங்க. 11 மாதம் ஸ்கீமில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம ஒவ்வொரு விதமான அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து அன்னன்னைக்கு என்ன தங்கத்தோட விலை இருக்கோ நீங்கள் அதவே பே பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நகை எடுக்கும்போது ஃபிக்ஸ்டு ரேட்டில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதுபடியே நீங்கள் கட்டிட்டு வரணும் அப்படின்லாம் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் கிடையாதுங்க. ஸோ அந்தந்த மாதத்துக்கு தகுந்த ரேட் படி தான் நீங்கள் கட்டவும் போகிறீங்க. ஸோ இத்தனை ஆஃபர்ஸும் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க, தீபாவளி ஃபங்க்ஷன் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே ரஷ் பண்ணுங்க நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், கருங்கல்பாளையம், ஈரோடு.
பேக் தி ஷோ விவாஸ் இது ஆர்சிஎன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் த்ரீல இருக்கோங்க. ஸோ அழகான ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஈரோடு ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய சித்தி விநாயக சாய்பாபா கோயிலில் வந்து ஒரு அழகான குழு பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கிருந்த ஐயர்களும் வந்து வழிபாடு வழிமுறைகள் எல்லாமே நம்மளுக்காக ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ ஒரு அழகான குழு பாடலும் கேட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய இடங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மறுபடியும் இன்னும் குழு நிகழ்ச்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ மறுபடியும் நாளைக்கு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் பூமணி.